விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு சின்ன ஆப்பிளை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் என்னன்னா, இந்த ஆப்பிள் செரி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுல வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆப்பிள் செரியிலேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க, நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம், இவ்வளவுதான் லிஸ்டே கிடையாது. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து இந்த மால்பிகியா கிளாப்ரா அப்படின்னு சொல்ற ஒரு ரகம். ஸோ அதுக்கும் இதுக்கெல்லாம் பெருசாக கிடையாது, எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மால்பிகியா எமர்ஜினிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தாவரவியல் பேரில், நம்ம வந்து நார்மலாக எல்லாராலையும் உலகமெங்கும் அழைக்கப்படுற பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் செரி பழம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இல்லை அப்படின்னா பார்படாஸ் செரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, ஆப்பிள் செரி அப்படின்னு கூட அழைப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஆப்பிள் மாதிரி சிகப்பு கலரில் இருக்குங்க. இந்த பழம் வந்து ஒரு வைட்டமின் சி, அதாவது இப்போ இன்றளவிலையும் நம்மளோட ஆங்கில மருத்துவத்தில் வைட்டமின் சி வந்து மருந்து தேவைப்படுது அப்படின்னா, உள்ளதுலேயே அதிகமான ஊட்டச்சத்து இந்த பழத்தில் இருக்கிறனால இதோட சார்லேருந்து எடுக்கிறாங்கன்னா பாருங்களேன், அவ்வளோ ஊட்டச்சத்து மதிப்பது. நம்ம இந்த பழத்தை ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம், ஒயினாவோ ஜெல்லாவோ ஐஸ்கிரீமாவோ, ஸோ இது மாதிரி வந்து சாப்பிட்லாம். இது ஒரு நீங்கள் நடவு பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 ஆண்டுகளுக்குள்ளே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம், ஒட்டுக்கட்ட முறையினாலும் உற்பத்தி பண்ணலாம். இதை பொறுத்தவரை நல்ல வந்து ஒரு ஏன்னா வேர்பகுதி மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதாக போகாது, ரொம்ப காத்தோட இருக்குது அப்படின்னா அங்கே மட்டும் வந்து நீங்கள் வளர்க்குறது வந்து நல்ல தடுப்பெல்லாம் போட்டு வளர்க்கணும், மற்றபடி ஈஸியாக வந்து வளருங்க. இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியாக ஒரு 3 மீட்டர் அந்த மாதிரி தான் வளரும். சின்ன ஒரு புதர் செடியாக தான் வளரும், நல்ல புதர் கொடுத்து பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குன்னா வைங்களேன், ஒரு சிகப்பு இளம் சிவப்பு கலரில் பூக்களும் பச்சை கலரில் காயிலும் சிகப்பு கலரில் வந்து பழமும் இருக்கும், நல்லா அடர் கருப்பாக கூட மாறும். அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குங்க, நீங்கள் ஒரு ஒரு செடியிலேருந்தே அப்படியே அள்ளலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம் படத்துலலாம், அப்படியே போய் மரத்தாண்டை வந்து ஆட்டுவாங்க, அப்படியே சிவப்பு கலரில் வந்து நிறையா அவ்வளோ. ஸோ இந்த செடி தாங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு தான் ஒயின் ஓயிலனா வந்து ஜாமோ தயாரித்து இது பண்ணுவாங்க, நல்லா புளிப்பு இனிப்பு சுவையோடு இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகள், அதாவது வெப்பமண்டலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்கிற, அதாவது மலை சார்ந்த பகுதிகள், கொஞ்சம் மலையும் இருக்கணும் அதே குளிரும் இருக்கணும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமும் இருக்கணும், இந்த பகுதிகளை இதை நல்லா இது பார்க்கலாங்க. ஸோ இது வந்து மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க, சில இலைகளை வந்து நம்ம சில மருத்துவத்துக்கு வந்து சார் பண்ணி சாப்பிட்றாங்க, பட் அதெல்லாம் தேவையில்லைங்க. வைட்டமின் சி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பழங்களை அப்படி என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி சாப்பிட்லாம். ஓகே, இந்த பழத்தை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ ஒரு கொட்டை நல்ல புளிப்பு இனிப்பாக இருக்கு. ஸோ விதையெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு, சரிதான் அப்படியே மெல்லப்பு பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு இனிப்பு சுவையோடு இருக்கு, ஸோ அருமையாக இருக்கு. ஸோ எல்லாம் என்னென்ன வீட்டில் வளர்த்தாலும் அப்பப்போ ஒரு 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 எனர்ஜிக்காக என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் ஒரு புளிப்பான பழம் தான், இனிப்பு வந்து குறைவு தான், புளிப்பு அதிகம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.